வணக்கம் நண்பர்களே டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனல் புதாசிய ஜோதிடம் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் நாம் இந்த காணொளியில் சிம்ம ராசி என்பர்களுக்கு மிகவும் பயனுள்ள நல்ல தலைப்பில் ஒரு காணொலியை காணப்போகிறோம் இந்த காணொளி ஒரு நீண்ட காணொளியாக நேரம் எடுத்துக்கொள்ளும் என்றால் நிறைய தகவல்கள் இதில் வந்து சொல்லப்படுகின்றது ஏனென்றால் அப்போதுதான் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கான நம்பிக்கை தன்னம்பிக்கை தைரியம் சிம்மராசி அன்பர்களுக்கு வரும் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது சப்ஸ்கிரைப் செய்யக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்தால் மென்மேலும் புதிய புதிய தகவலுடன் தினசரி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் பதிவிட்டு வருவோம் சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் நான்கு பாதமும் பூர நட்சத்திரம் நான்கு பாதமும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அமர்ந்திருக்கின்றது சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமான பூர்வீக புண்ணியஸ்தானம் ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசியினுடைய குறியீடு சிங்கம் சிங்கம் எழுந்து நின்று தைரியமாக தன்னம்பிக்கையாக உயர வேண்டுமென்றால் கோடி பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் அதற்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வேண்டும் அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய காணொளியாக வீடியோவாக இந்த வீடியோ இருக்கப் போகின்றது இதை பார்த்தவுடன் ஐயா எனக்கு எப்பொழுது கோடீஸ்வர யோகம் வரும் ஐயா என்னுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றது என்று கேள்வி கேட்காதீர்கள் இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் உங்களுக்கு இதிலேயே நல்ல பலன்கள் திருப்தியான பலன்களை சொல்லப்படுகிறது கோச்சாரத்தில் ஜென்ம ராசியிலையும் விரயத்திலையும் குடும்பஸ்தானத்திலும் சனி பகவான் வரும்பொழுது ஏழரை நாட்டு சனியாக அதிக பாதிப்புகள் அதிக கஷ்டம் ஏற்படுகிறது தன்னுடைய சுய ஜாதக திசா புத்திகள் நல்ல சாதகமாக நல்ல திசா புத்திகள் நடந்தாலும் கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி வரும் அதிக கஷ்டம் கடன் வாங்குவது மற்றவர்களிடம் அசிங்கம் அகமானப்படுவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என்று தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லோருமே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது இதை வந்து எல்லோருமே அனுபவித்ததுதான் தான் ஏழரை நாட்டு சனி எந்தளவிற்கு பாதிப்பு கொடுக்கும் என்று எல்லோருக்குமே தெரியும் கோச்சாரத்தில் மற்ற கிரக சூழல்கள் நன்றாக இருந்தால் எந்த அளவிற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது எல்லோருமே அனுபவிக்க வேண்டும் சனிதான் கெடுக்கிறார் மற்ற கிரகங்கள்லாம் அதுபாட்டுக்கு போயிட்டு இருக்குது என்று யாரும் நினைக்க வேண்டாம் சனியே தான் கொடுப்பவரும் சனியே தான் கெடுப்பவரும் கோச்சாரத்தில் குருபுவான் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் வீடுகளில் குருபுவான் வரும் அளவற்ற செல்வங்களை தனம் வரவுகளை பெற்று திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதேபோல் சனிபுவான் கோச்சாரத்தில் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூன்று வீடுகளில் வரும் அளவற்ற செல்வங்களையும் அசையா சொத்துக்களையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளையும் நேரத்தையும் ஒன்று பண்ணக்கூடிய ஒரே கிரகம் சனிபுவான் மட்டும்தான் குருபுவான் செல்வங்களை மட்டும்தான் கொட்டி கொடுப்பார் வசதி வாய்ப்புகளை மட்டும்தான் உயர்த்துவார் ஆனால் சனிபுவான் அசையா சொத்துக்களை கொடுத்து பேரப்பிள்ளையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனிபகான் மட்டும்தான் இதை யாரும் மறுக்கவும் முடியாது எந்த ஜோதிடர்களும் எதிர்வாதமும் செய்ய முடியாது அதாவது கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தன்னுடைய ஜாதக திசா புத்திகள் சாதகமில்லாமல் இல்லாமல் சென்றுவிடும் ஜாதகத்தில் திசா புத்திகள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது கோச்சார கிரகங்கள் நன்றாக இல்லாமல் சென்றுவிடும் இதுதான் ஒரு மனிதனுடைய தலையெழுத்து அதாவது இரண்டும் சேர்ந்தால்தான் அதிர்ஷ்டம் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் தற்போது நீங்கள் கோடிகள் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து ஓரம் கட்டிவிடுங்கள் ஒரு மூன்று வருடம் கழித்து ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் அதுவரை நீங்கள் அமைதியாக வீட்டில் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வைத்து விடுங்கள் எந்த ஜோதிடரிடமும் நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க தேவையில்லை ஏனென்றால் சனி பகவானுடைய சஞ்சார சூழ்நிலைகள் குரு பகவானுடைய சஞ்சார சூழ்நிலைகள் அந்தளவிற்கு மிக பிரம்மாதமான கோடீஸ்வர யோகத்தை தருவதற்காக எதிர்வரும் நாட்களில் எதிர்வரும் மாதங்களில் எதிர்வரும் வருடங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு யோகம் கொடுக்க போகின்றது கோச்சார கிரக நிலைகள் விதி விட்டது வழி தலையெழுத்துதான் தடுமாறி கொண்டிருக்கின்றது அதாவது ஏற்கனவே கடந்த மூன்று ஆண்டு காலமாக சனி பகவான் ஆறாம் வீட்டில் அதிர்ஷ்டசனியாக அமர்ந்து உங்களுக்கு விதி பலன் மூலம் யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக அதிகம் பேர் சிம்மராசியில் பிறந்தவர்கள் கோடீஸ்வரனாக நல்ல வேலை நல்ல தொழில் அமைத்து கொண்டு அமோகமான வளர்ச்சி பெற்றவர்கள் கடந்த மூன்று ஆண்டு காலங்களில் நிறைய பேர் இருக்கிறார்கள் இதை யாரும் மறுக்கவும் முடியாது யாரும் இல்லை என்றும் சொல்ல முடியாது அதேபோல் அதிகம் பேர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என்று சென்றவர்களும் இருக்கிறார்கள் உடல் நோய்பட்டு மருத்துவ செலவுகள் செய்தவர்களும் இருக்கிறார்கள் இதையும் யாரும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஆறாம் வீட்டில் அமரக்கூடிய சனி எந்த அளவிற்கு யோகம் செய்தார் என்று சிம்மராசி என்பவர்களுக்கு முழுவதுமாக தெரியும் என் கண் முன்பே நான் நிறைய பேரை பார்த்து விதி விட்டது வழி விதி என்றால் என்ன தலையெழுத்து என்றால் என்ன விதி என்றால் கோச்சாரத்தில் உலா வரக்கூடிய ஒம்பது நவகங்களும் கொடுக்கக்கூடிய பலன்தான் விதி பலன் தலையெழுத்து பலன் என்றால் தன்னுடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் எந்த லக்கணம் அமர்கின்றதோ எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்கின்றதோ அந்த நட்சத்திர வரிசையில் எந்த திசா புத்திகள் உங்களுடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் பிறந்தது முதல் இறக்கும் வரை திசா புத்திகள் பலன் கொடுக்குமோ அதுதான் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தாக அமைகின்றது தலையெழுத்து என்பது சாதக திசா புத்திகளாகவும் கோச்சாரம் என்பது விதியாகவும் செயல்படுகிறது கோச்சார கிரகங்களும் திசா புத்திகளும் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே கோடீஸ்வர யோகம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் கடந்த மூன்று ஆண்டு காலமாக விதி உங்கள் கையை பிடித்து வாங்கப்பா அங்கே பாருங்கப்பா சொர்க்கம் இருக்கின்றது அங்கே போய் குடிபெயருங்கள் அங்கே போய் உங்களுடைய வசதி வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று சிம்மராசி என்பவர்களை கைப்பிடித்து இழுத்து கூட்டிக் கொண்டு போனது அதில் தன்னுடைய விதியை கேட்டவர்கள் விதியை நம்பியவர்கள் கோடீஸ்வரனாக உயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நல்ல நிலையில் தொழிலமைத்து நல்ல வேலை சேர்ந்து வேலையும் தொழிலையும் அமைத்து கோடான கோடி பணம் சம்பாதித்தவர்கள் இருக்கிறார்கள் தலைவிதிப்படி தடுமாறி கொண்டிருந்தவர்கள் அங்கே போனால் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா அது சொர்க்கமா நரகமா என்று தனக்குத்தானே பேசி தனக்குத்தானே மனதை குழப்பி தனக்குத்தானே ஆறுதல் படுத்தி சுறுசுறுப்பில்லாமல் சோங்கி போயிருந்தவர்கள் விதியை விட்டுவிட்டு தன்னுடைய ஜாதகத்தை பிடித்துக்கொண்டு ஜாதக திசா புத்தியும் உயர்த்தவில்லை தன்னுடைய தொழிலும் உயர்த்தவில்லை சனிதான் கெடுத்துவிட்டார் என்ற ஒரு பழியை சனிமேல் போட்டுவிட்டீர்கள் கோச்சார கிரகங்கள் விதி கடந்த மூன்று ஆண்டு காலமாக ராசியை சொர்க்கத்தில் கொண்டு போய் சொர்க்கத்தை அனுபவிக்க கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதை என் கண்முன்பே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இனிமேல் நிலையான வேலையும் நிரந்தர தொழிலையும் அமைத்து கொண்டால் எதிர்வரும் மூன்று ஆண்டு காலமும் உங்களுடைய வாழ்க்கையில் கோடீஸ்வரனாக கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது கோடி மட்டும் தான் சம்பாதிப்பேன் என்று எண்ணமில்லை நூறு கோடியோ இரநூறு கோடியோ ஐநூறு கோடி கூட சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசிக்கு இந்த தொழில்தான் செய்ய வேண்டுமென்று எந்த கட்டளையும் இல்லை கன்னிராசி என்பது கம்ப்யூட்டர் தொழில் நடிப்பு துறை பாடல் எழுதுவது கட்டுரை எழுதுவது பேனா பிடித்து ஜோதிடம் பார்ப்பது போன்ற உயர்வான தொழில் கன்னிராசிக்கு அமையும் தனுசு ராசி என்றால் ஆசிரியர்கள் அதாவது குருமார்கள் மற்றவர்களுக்கு போதிக்கும் தொழில் க தனுசு ராசிக்கு இருக்கும் சிம்ம ராசி என்பது சூரிய பகவான் ஆட்சி வீடாக கொண்டது சூரிய பகவான் கிழக்கே உதித்து மேற்கே அஸ்தங்கம் அடையக்கூடியவர் தினந்தோறும் அவர் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்படி இருக்கும்பொழுது சிம்ம ராசியை பொறுத்தவரை இதுதான் நிரந்தரமான தொழில் என்று யாரும் சொல்ல முடியாது சிம்ம ராசியினுடைய அதிபதி ஒம்பது நவரகங்களுக்கும் தலைவனாக இருக்கும் பொழுது அரசுக்காரகன் அதாவது அரசியலில் தேர்தலில் நின்றால் வெற்றி பெறலாம் மக்களுக்கு பொது சேவை செய்யலாம் அதனால் அரசு வேலை எனக்கு கிடைக்குமா என்று அரசு வேலையை எதிர்பார்ப்பது சிம்மராசி என்பவர்களுக்கு சற்று சாதகமில்லாத அமைப்பு தான் உத்திர நட்சத்திர அன்பர்கள் நிறைய நிறைய பேர் வந்து காவல்துறை இராணுவம் போன்ற பதவி வைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அரசு வேலை சாதாரணமாக எளிதாக கிடைத்துவிடும் மகம் பூர நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வேலை தெரிந்த தொழிலை செய்யலாம் கையில் மண்ணு படாமல் தான் நான் வேலை செய்வேன் என்றால் சிம்மம் உயர்வது கடினம் அதாவது மண்ணும் படம் உடல் முழுதும் கிரீஸ் அடித்து அசிங்கமான முறையில் இருக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் சிம்மம் என்பது எல்லா தொழிலையும் செய்யக்கூடியது ஆண்டியும் சிம்மனே சிம்மே அரசனும் சிம்மமே ஆண்டியும் அரசனும் சிம்மமாக இருக்கும் பொழுது மண் முதல் ஆகாயம் வரை எந்த தொழில் உங்களுக்கு செய்ய வேண்டுமென்று விருப்பம் உள்ளதோ அந்த தொழில் செய்யலாம் எதற்கு உங்களிடம் உங்கள் குடும்ப சூழலை பொறுத்து வருமானம் அந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதை வைத்து தொழில் செய்யலாம் நான் இந்த வேலைக்கு மட்டும்தான் போவேன் நான் வந்து உயர்கல்விகள் படித்து விட்டேன் இந்த வேலையை மட்டும்தான் செய்தால் நான் வந்து முன்னேறுவேன் என்பது எந்த கட்டுப்பாடும் கிடையாது எந்த தடையும் கிடையாது சிம்மராசியன்பர்கள் அதே வேலையை மட்டும் செய்ய வேண்டுமென்ற யாரும் உங்களை வற்புறுத்தவும் மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது தெரிந்த வேலை தெரிந்த தொழிலை செய்யலாம் விவசாய நிலம் இருக்கக்கூடியவர்கள் விவசாய நிலத்தில் புதிய யுக்திகளை கையாண்டால் எதிர்வரும் இரண்டு ஆண்டு காலத்தில் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆடும் மேய்க்கலாம் தப்பில்லை கோழியும் வளர்த்தலாம் தப்பில்லை இறமையும் மேய்க்கலாம் தப்பில்லை மாடும் மேய்க்கலாம் தப்பில்லை பன்றியும் வளர்த்தலாம் தற்போது பன்றியும் நல்ல காசு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அதுவும் ஒரு நல்ல தொழில்தான் சிம்ம ராசிக்கு இந்த தொழில்தான் நீ செய்ய வேண்டும் இந்த வேலை தான் செய்ய வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் கிடையாது சூரியன்தான் புல் பூண்டு முதல் பறக்கும் பறவை முதல் அனைத்து உயிரினங்களுக்கும் படி அளக்கக்கூடியவர் அப்படி இருக்கும் பொழுது சிம்ம ராசி என்பது இந்த வேலை தான் செய்தால் நீங்கள் வந்து முன்னேறுவீர்கள் என்று எந்த ஜோதிடர்களும் உங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்கு தொழிஸ்தானம் என்பது சுக்கர பகவானுடைய வீடு சொகுசாக இருக்க வேண்டுமென்றால் எந்த வேலையும் அதாவது தெரிந்த வேலை அனைத்துமே செய்யலாம் இது வந்து கட்டுப்பாடு உங்களுக்கு கிடையாது மற்ற ராசிகளுக்கு கட்டுப்பாடு உண்டு தனுசு ராசி என்றால் அவர்கள் வந்து ஆசிரியர் தொழிலில் அதிகம் பேர் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கும் தன்மையை கொண்டவர்கள் நீங்கள் இந்த தொழில் முயற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் என்று தனுசு ராசிக்கு சொல்லலாம் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் பூக்கடை வைப்பார்கள் பூக்கடையில் தினந்தோறும் ஆயிரம் ரெண்டாயிரம் பணம் சம்பாதிப்பார்கள் பூக்கடை வைப்பது சிம்ம ராசிக்கு யோகம் கொடுக்கும் மரக்கடை வைப்பதும் யோகம் கொடுக்கும் டீ கடை வைப்பதும் யோகம் கொடுக்கும் நெருப்பு சார்ந்த அதாவது ஓட்டல் கடை வைத்தாலும் யோகம்தான் மருந்து கடை வைத்தாலும் யோகம்தான் மரக்கடை வைத்தாலும் யோகம்தான் உரக்கடை வைத்தாலும் யோகம்தான் எந்த கடை வைத்தாலும் சிம்மத்திற்கு இன்னொரு இரண்டு ஆண்டு காலத்திற்கு யோகம்தான் தற்போது இன்னொரு ஐந்து மாத காலம் சனி பகவான் ஆறாம் வீட்டில் அதிர்ஷ்ட சனியாக அமர்ந்திருக்கிறார் இந்த அதிர்ஷ்ட சனி யோகத்தை தவறவிடாதீர்கள் மீண்டும் இன்னொரு பத்து ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில் அதிக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையாகவே அமைந்துவிடும் தற்போது நீங்கள் நல்ல வேலையும் நல்ல தொழிலையும் அமைத்து கொள்ளுங்கள் அதற்குண்டான நேர காலம் கோச்சாரத்தில் சிறப்பாக இருக்கின்றது என்னுடைய அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் பயன்பெற்று கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அஷ்டமச்சனி வருகின்றது அஷ்டமச்சனியில் எந்த அளவிற்கு படாத பாடுபடுகிறார்கள் என்று மிதன ராசி அன்பர்களை கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அதனால் அசால்ட்டாகவோ இந்த பதிவை வீண் பொழுதுபோக்காகவோ கேட்டுவிட்டு விட்டுவிடாதீர்கள் சிம்மத்தில் பிறக்கக்கூடிய அன்பர்கள் ஆண்டியும் சிம்மமே அரசனும் சிம்மமே அதாவது ஆண்டியாக இருப்பதும் உங்களுடைய தலை விதிப்படி தடுமாற்றம் அடைவதால் மட்டுமே ஆண்டியாக இருக்கிறீர்கள் தடுமாற்றமில்லாமல் தலையெழுத்தின்படி விதிவிட்ட வழியை சென்றவர்கள் கோடீஸ்வரராக உயர்ந்திருக்கிறார்கள் என்னுடைய அனுபவபூர்வமாக கடந்த மூன்று ஆண்டு காலங்களில் நான் பார்த்த உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் குரு இருக்கின்றது குரு தற்போது அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் குருபுவான் உங்களுக்கு ராசிக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அதாவது சுபகாரியங்களை தள்ளி வைக்கலாம் திருமணம் போன்ற சுபகாரியங்களை தள்ளி வைத்துவிட்டு சனி கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை அதாவது தொழில் வேலையில் அதிக கவனம் செலுத்துங்கள் அமோக வளர்ச்சி பெறலாம் கோடீஸ்வரனாக உயர்வது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பாதியில் குருபுகான் பாகிஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் வந்து அமர்ந்து குரு பார்வையில் சிம்மம் அமரப்போகின்றது சனி பார்வையிலும் சிம்மம் அமரப்போகின்றது சனிப்பார்வையும் குருப்பார்வையும் குபேர யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் சிம்மராசி என்பர்களுக்கு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நீங்கள் வந்து கை நிறையாகவும் கட்டுக்கட்டாகவும் கோடி கோடியாகவும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தற்போதே ஆவணி மாதம் முதல் நீங்கள் செய்கின்ற தொழிலையும் செய்கின்ற வேலையும் திறன்பட நிலையாக நிரந்தரமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வருமானம் கையை நிரப்பம் பேங்க் பேலன்ஸ் உயரம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நமது சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க மிக்க மகிழ்ச்சி நம்முடைய சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டுள்ளோம் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன்